ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் மல்லுமி இன்னைக்கான வீடியோவில் ஒரு சூப்பரான ஹேர் கர்த் மாஸ்கு தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹேர் மாஸ்க்கை நம்ம வந்துட்டு வாரத்துக்கு ஒரு நாள் கண்டினியூவாக யூஸ் பண்ணிவிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு ஹேர் கர்த் ரிசல்ட்டும் சரி நம்ம ஹேர் ஃபாலுமே நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குங்க இந்த ஹேர் மாஸ்க் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹேர் வாஷ்லேயே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் எப்படி அப்படின்னா நம்ம ஹேர் வந்துட்டு நல்ல பவுன்ஸியாகவும் நல்ல சில்கியாகவும் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஹேர் மாதிரி நல்லாவே மெயின்டைன் ஆகிட்டு வருங்க இந்த ஹேர் மாஸ்க் என்ன சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்ன நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்க இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஆளுங்கிற பெல் பட்டனை அழுத்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் அடுத்த போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்கள வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்மளோட ஹேர் மாஸ்க் வந்து மூணு மூணு இன்க்ரீடியன்ட் வச்சு தாங்க நான் ரெடி பண்ணியிருக்கேன் அதில் நான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்குது செம்பருத்தி பூ எடுத்திருக்கேங்க செம்பருத்தி பூ வந்துட்டு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஹேர் க்ரோத்துக்கு தேவையான எல்லா பெனிஃபிட்ஸுமே செம்பருத்திப்பூவில் இருக்குது நெக்ஸ்ட்டு நான் எடுத்துருக்கிறது வெந்தயங்க வெந்தயத்தை நான் வந்துட்டு நேற்று நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் மேக்ஸிமம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரமாச்சும் வெந்தயம் ஓடி இருக்கணும் அப்போ தான் நம்ம அரைக்கும் போது நல்லா பொங்கி வரும் வெந்தயம் அப்போ தான் இந்த ஹேரில் அப்ளை பண்ணும்போது நல்லாவும் ப்ளெண்ட் ஆகும் நெக்ஸ்ட்டு நான் எடுத்துருக்கிறது வந்துட்டு முருங்கைக்கீரைங்க கீரைங்க முருங்கைக்கீரையை வந்துட்டு நான் முதல்ல அரைச்சி எடுத்துக்கிட்டேன் எதனால் அப்படின்னா என்னோடய மிக்சி ஜாரில் முருங்கைக்கீரையும் வெந்தயத்தையும் சேர்க்கும் போது நல்லா வந்து அறப்படாது அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டே நான் வந்துட்டு முருங்கைக்கீரையை வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் என்னோடய ஹேர்லைனுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக அதை ஒரு கைப்பிடி அளவு முருங்கிக் கீரை எடுத்து அதை வந்துட்டு நல்லா வந்துட்டு தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் கண்டிப்பாக நம்ம வந்துட்டு என்ன தான் செடியில் இருந்து பறிச்சாலும் அதுலேயும் ஒரு சில நேரம் பூச்சி அப்படி இல்லைன்னா காற்றுனால தூசி அந்த மாதிரி இருக்கும் அதனால் வந்துட்டு செம்பருத்தி பூ சரி செம்பருத்தி இலை இந்த மாதிரி இலைங்களை பறித்து யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம் நான் வந்துட்டு செம் முருங்கை இலை வந்துட்டு நல்லா அரைச்சி தனியாக எடுத்து கற்றுக்கிட்டேன் இங்கே பாருங்கள் முருங்கை இலையை தனியாக அரைச்சி எடுத்தாலுமே அது வந்துட்டு ஒரு ஜெல் மாதிரி நல்லா ஒரு வளவளப்பு இருக்கும் முருங்கைக்கீரையிலையுமே அதுவுமே நம்ம ஹேரை வந்துட்டு நல்லா கண்டிஷ்னிங் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லைங்க முருங்கைக்கீரை வந்துட்டு நம்ம ஹேருக்கு தேவையான பயோட்டின் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஜிங்க்கு அப்புறம் நமக்கு தேவையான அயன் எல்லாமே முருங்கைக்கீரையிலே இருக்குது நமக்கு முருங்கைக்கீரை கண்டிப்பாக சிம்பிளாக கிடைக்கும் அப்படி இல்லைன்னா கூட முருங்கைக்கீரை வந்துட்டு பவுடராக கூட இப்போ கிடைக்கிது இதை எல்லாத்தையுமே நான் வந்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேங்க இந்த ஹேர் மாஸ்க் அரைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்துட்டு வெந்தயம் ஒரு வச்ச தண்ணி தண்ணி அதிகமாக இருந்துச்சுனா அதையே சேர்த்து கூட அரைச்சிக்கோங்க அப்படி இல்லைனா பசும்பால் இருந்தால் அதாவது மாட்டு பால் இருந்துச்சுன்னா அதை கூட சேர்த்து வந்துட்டு அரைச்சிக்கோ அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம வந்துட்டு பால் சேர்க்கும் போது பாலில் உள்ள ப்ரோட்டீனுமே நமக்கு ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க இப்போ நம்மளோட ஹேர் மாஸ்க் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சுங்க இன்னைக்கு கொஞ்சம் என்னோட ஹேர் மாஸ்க் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே அரைச்சி எடுத்துட்டேன் எப்போதும் போல் நான் வந்துட்டு என்னோடய ஹேரில் வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன் நம்ம வெந்தய ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஹேரில் வந்துட்டு ஆயில் இருக்கிறது ரொம்பவே நல்லது ஆயில் இல்லாதப்போ வெந்தய ஹேர் மாஸ்க்லாம் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹேர் கொஞ்சம் ட்ரை ஆகி வந்துட்டு ஸ்ப்ளிட்டன்ஸ் வர ஆரம்பிச்சிரும் இப்போ வெயில் காலம் அப்படிங்கிறனால ஆயில் அப்ளை பண்ணுறதே ரொம்பவே என்ன சொல்கிறது கசகசப்பாக இருக்குது ரொம்ப வேர்வை இருக்கிறதுனால ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு பிடிக்கிறதில்ல அதனால் அதனால நான் என்றைக்கி ஹேர் வாஷ் பண்ணுறேனோ அன்னைக்கு காலையில் மட்டும் ஒரு டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடி மட்டும்தாங்க நான் இப்போலாம் ஆயில் அப்ளை பண்ணுறேன் வெயில் காலம் வந்துட்டு நம்ம ஸ்கேல்ப் சும்மாவே வேற்று வந்துட்டு பிசு பிசுன்னு ஆக ஆரம்பிச்சிரும் அதனால் வந்துட்டு நம்ம வந்துட்டு அதிகமாக ஆயில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு சீக்கிரமாக டேண்ட்ரஃப் வந்துடும் அதனால் மேக்ஸிமம் என்னைக்கு ஹேர் வாஷ் பண்ண பண்ண போோ வந்துட்டு ஒரு நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணி அதுக்கப்புறமா வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணுறது ரொம்பவே நல்லது நான் வந்துட்டு எப்போது போல் என்னோடய ஹேர் மாஸ்கை வந்துட்டு ஸ்கேல் இருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த ஹேர் மாஸ்க்கு கொஞ்சம் நம்ம வெந்தய ஹேர் மாஸ்க் வந்துட்டு எப்போதுமே அரைச்சி உடனே அப்ளை பண்ணலை அப்படின்னா நம்ம எவ்வளோ லேட்டாக அப்ளை பண்ணுறோமோ அளவுக்கு வந்துட்டு ஹேர் மாஸ்க்குமே கட்டி ஆகிக்கிட்டே இருக்கும் அதனால் வெந்தயம் வந்துட்டு சேர்த்து அரைக்கும் போது ஹேர் மாஸ்க்கை வந்துட்டு உடனே அப்ளை பண்ணுறதுக்கு பாருங்கள் அப்படி இல்லைனா ரொம்ப கட்டி ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து இல்லைனா பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா வந்துட்டு ஹேர் மாஸ்க் வந்துட்டு கொஞ்சம் கன்சிஸ்டன்சி வந்துட்டு கொஞ்சம் வாட்டரியாக இருந்தால் தான் நல்லா வந்துட்டு ஸ்கேப்பில் வந்துட்டு ஆகும் நான் வந்துட்டு என்னோடய ஸ்கேல்பில் கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்து என்னோடய ஸ்கேப்பில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன் நாம் ஹேர் மாஸ்க் அரைக்கும் போது தண்ணிக்கு பதிலாக பால் சேர்த்து அரைக்கிறதுனால பாலில் உள்ள ப்ரோட்டீன் கால்சியம் எல்லாமே நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அதே சமயம் நம்ம வந்துட்டு தேங்காய் பால் நல்லதா இல்லை பசும் பால் நல்லதா அப்படி சொல்லி கேட்டால் ஹேர் க்ரோத்துன்னு பார்த்தா ஹேர் க்ரோத்துக்கு வந்துட்டு தேங்காய் பாலை விட பசும்பால் வந்துட்டு ரொம்பவே நல்லது தேங்காய் பாலும் நல்லது தான் பட் தேங்காய் பாலை கட்டிட்டு ப்ரோட்டீன் வந்துட்டு பசும்பாலில் அதிகமாக இருக்கிறனால அது வந்துட்டு ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லது தேங்காய் பால் வந்துட்டு ஹேரை வந்துட்டு நல்லா ஷைனிங்காகவும் சில்கியாகவும் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அதனால் வந்துட்டு எப்பவுமே ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்கள்கிட்ட பால் இருந்துச்சுன்னா இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க அதுவுமே ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்கள் நான் எப்போது போல் என்னோடய ரெண்டு பக்கமும்

நீங்களும் ஹேர் மாஸ்க் வந்துட்டு அப்ளை பண்ணுறதா இருந்தால் ஒரு டுவெண்ட்டிலேருந்து தேர்ட்டி மினிட்ஸ் போதும் அதுக்கு மேலே நம்ம வந்துட்டு ஹேர் மாஸ்க் வச்சு எக்ஸாக நம்ம ஹேருக்கு வந்துட்டு நியூட்ரியன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது மேக்ஸிமம் டுவெண்ட்டிலேருந்து தேர்ட்டி மினிட்ஸு ஹேர் மாஸ்க்கு வந்துட்டு போதுமான அளவு அதுக்கு மேலே உங்களுக்கு வந்துட்டு உங்கள் ஹேர் மாஸ்க்கு உங்களுக்கு அப்ளை பண்ணால் எதுவுமே செய்யலை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு தேர்ட்டிலேருந்து ஃபார்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் வச்சுக்கோங்க ஆனால் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறதா இருந்தால் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் மேக்ஸிமம் டுவெண்ட்டிலருந்து தேர்ட்டி மினிட்ஸ்கில் ஹேர் வாஷ் பண்ணிருங்க இன்றைக்கி ஆஃப்டர் ஹேர் வாஷ் என்னோடய ஹேர் இந்த மாதிரி தாங்க இருந்தது என்னோடய ஹேரோட என்ன சொல்கிறது லுக் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இன்றைக்கி என்னோடய ஹேர் வந்துட்டு நல்ல பவுன்ஸியாகவும் நல்ல சில்கியாகவும் இருந்தது நான் வந்துட்டு என்னோடய ஹேர் வந்துட்டு ஈரமாக இருக்கும்போது நான் வந்துட்டு காம்படி வச்சு இன்றைக்கி சிக்க எடுத்துட்டேன் ஏன்னா எனக்கு வந்துட்டு சைனஸ் பிரச்சனை இருக்கனால இப்போது ரெண்டு மூணு டைம் வந்துட்டு ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு என்னோடய ஹேரை வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு காய வைக்கிறதுனால ரொம்ப ஹெட் இருந்துகிட்டே இருந்தது அதனால நான் இன்றைக்கி வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணி முடித்ததுமே ஃபேனில் வந்துட்டு காய வச்சுட்டேன் காய வச்சது இல்லாமல் கம்பி வச்சு நல்லா சிக்கெடுத்துட்டேன் அதனால தான் என்னோடய ஹேர் வந்துட்டு இப்போ பார்க்குறதுக்கு நல்லா ஒரு பவுன்ஸியாக நல்லா சீப்பை வச்சு கோம் பண்ண மாதிரி இருக்குது ஆனால் நான் இப்போ தான் சீப்பை வச்சு கோம் பண்ணுறேன் ஆனால் கொஞ்சம் ஹேர் வந்துட்டு சில்கியாக இருக்குது பட் இருந்தாலும் ஹேர் கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது ரஃப்பாக இருக்குது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் சிக்கும் அதிகமாக இருக்குது து ஆனால் ஹேர் வந்துட்டு நல்ல பவுன்சியாகவும் நல்ல சில்கியாகவும் இருக்குதுங்க ஆஃப்டர் சிக்கெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் என்னோடய ஹேரோட லுக் இந்த மாதிரி தாங்க இருந்தது அதுவும் இல்லாமல் என்னோடய ஹேர் ரொம்ப பவுன்ஸியாகவும் என்ன சொல்கிறது என்னோடய பின்னலுமே நல்லா தடிமனாக இருந்த மாதிரி இருந்தது இந்த ஒரு வாஷ்லேயே என் ஹேர் வந்துட்டு நல்லா ஏதோ ஒரு அடர்த்தியான மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது பட் ஒரு வாஷ்லேயே ஹேர் வந்துட்டு அடர்த்தி ஆகாது ஆனால் இந்த மாதிரி கண்டினியூவாக நம்ம யூஸ் பண்ணிட்டு வரும்போது நம்ம ஹேர் வந்துட்டு நல்லா ஹெல்த்தியாக மாறும்போது நமக்கு வந்துட்டு நல்ல ஒரு ஹேர் வந்துட்டு ஒரு லுக்கு கொடுக்கும் இது ரெண்டுமே நான் வந்துட்டு புனே வந்த புதுசில் எனக்கு இருந்த ஹேரோட அளவு இப்போ என்னோட ஹேரோட அளவு இது தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்குற லைக் அண்ட் சப்போர்ட் தான் எனக்கு பெரிய மோட்டிவேஷன் ஃப்ரெண்ட்ஸ் பை ஃப்ரெண்ட்ஸ்